ட்ரேடிங் பல்ஸ் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து மே 20ஆம் தேதி. ஸோ இன்றைக்கு காலையில் குரூடாயில் ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் குரூடாயில் வந்து பாசிட்டிவாக போகுமா நெகட்டிவாக போகுமான்னு. ஸோ நேற்று நைட்டு பொறுத்தளவு குரூடாயில் வந்து நெகட்டிவ் போகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து 3 பிரேக்கிங் நியூஸ். ஸோ இதனால் வந்து குரூடாயில் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. அது என்ன 3 பிரேக்கிங் நியூஸுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஒன்று வந்து ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, ஈரான். ஸோ என்ன ட்வீட் பண்ணியிருக்காருன்னா, அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் வந்து தான் யூஎஸோட ஃபைட் பண்ணணும்ன்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஃபைட் பண்ணணும்னு சொல்கிற. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வந்து இஸ் கோயிங் டு பி என்டுன்னு சொல்லி டைரெக்டாகவே ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை த்ரெட்டன் பண்ணியிருக்காரு ஈரான். ஸோ இது ஒரு ரீசன், சரிங்களா? அப்புறம் இன்னொரு ரீசன் வந்து சவுதி, நான் சொன்னேன் இல்லையா, சவுதி அது ஓபிஇசி அண்டு நான் ஓபிஇசி மீட்டிங்லாம் இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளியர் நியூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன்னா சவுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இன்வென்ட்ரி வந்து படிப்படியாக குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த ஓபிஇசி நான் ஓபிஇசி எல்லாம் சேர்ந்து அது 2019 செகண்ட் ஆஃப் வந்து படிப்படியாக வந்து ப்ரொடக்ஷனை வந்து குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து அதை வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரீசன், சரிங்களா? ஸோ மூணாவது ரீசன் வந்து என்னென்னா, இயோஸோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து நல்லா இருக்குது, அதாவது இந்த வேலையில்லா திண்டாட்டம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப். பார்த்தீங்களா, மோர் பீப்புள் எம்ப்ளாய்ட் டுடே தென் எனி டைம் இயோஸ் ஹிஸ்ட்ரி, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த மூணு ரிஷன் தான். ஒன்று வந்து இந்த ப்ரைஸ் வந்து இன்றைக்கி காலையில் வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான ட்ரம்ப் வந்து ஈரானை இன்டைரக்டாக த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. அதாவது ஈரான், நாங்கள் வந்து ஈரான் கூட ஃபைட் பண்ணல, பட் ஈரான் வந்து எங்க கூட ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களோட அஃபிஷியல் இஸ் கோயிங் டு பி எண்டுன்னு சொல்லியிருக்காரு, டைரெக்டாக த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. இன்னொரு ரீசன் வந்து சவுதி அரேபியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுதி அரேபியா வந்து இந்த ஆயில் ப்ரொடக்ஷனில் ஒரு மிகப்பெரிய பங்கு வச்சிட்ருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஆயில் இன்வென்ட்ரி வந்து படிப்படியாக குறைக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று வந்து நம்மளோட யூஎஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு, அது நான் எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. ஸோ இந்த ரீசன்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து குரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்னென்னா, யூஎஸ் டாலர் குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்க்கலாம். USD INR. இங்கே பார்த்தீங்களா, 69 ரூபா, அதாவது 69.390 டாலராக இருக்குது. ஸோ நான் நேற்று லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், குரூடாயில் ப்ரைஸ் வந்து குறைஞ்சதுன்னா டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ டாலர் ரேட் குறைஞ்சிட்டு வருது. ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட குரூட் ஆயில் பாருங்கள் எவ்வளோ மேலே போயிருக்குன்னு, அது மார்னிங் ஓப்பன் ஆகிருக்கு, அது ஏசியன் மார்க்கெட் ஓப்பன் ஆயிரும் இல்லையா. ஸோ மார்னிங் இது இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு வந்து 63.16 ஓப்பன் ஆகி 63.96 வரைக்கும் போயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 பைசா, அது 8.80 டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இனி யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே இதை மேலே போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுக்கு முன்னாடி ஏதாவது வந்து நியூஸ் ஏதாவது இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்துச்சுன்னா குறையதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் பார்த்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும். ஸோ பார்த்து ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு சொன்ன மாதிரி 11 மணிலேருந்து அந்த 1 மணி வரைக்கும் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கோங்க. பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து பையோ செல்லோ எடுங்க.
ஸோ இப்போது பார்க்க இப்போதைக்கு பார்க்கும்போது இது பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு. இந்த நியூஸ்லாம் பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து மணி இப்போ 8:20 ஆக போகுது. 9 மணிக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. இந்த மார்க்கெட் கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆகும். ஏன் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி 4600 கூட ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து குரூட் ஆயில் ரேட்டே கிட்டத்தட்ட 1 ரூபா இன்க்ரீஸ். ஸோ இன்றைக்கி வந்து பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கேன். நம்ம மார்க்கெட் வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆக போகுது. அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். ஸோ அதான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதாவது ட்விட்டரில் வந்து நான் வந்து சில பேரை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து குரூட் ஆயில் அல்காரதம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அல்காரதம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது என்னதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கமெண்ட்ஸில், நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி எனக்கு கிடைக்கிற தகவல் வந்து உங்களுக்கு நான் வந்து டெய்லி நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அதை வச்சு ட்ரேட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடராக வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுக்கு ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.